ஹாய் ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் நடந்து முடிந்த எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் பாடப்பகுதி கெமிஸ்ட்ரியில் இருந்து என்னென்ன வினாக்கள் அப்படின்றது இடம்பெற்று இருந்தது, அது தொடர்புடைய விடைகளை வந்து பேசுவோம். அதுக்கு முன்னர் நீங்க நமக்கு வரக்கூடிய காவலர் பணிக்கான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களா இருந்தா மறக்காம நம்ம நிறுவனத்துல வந்து சேருங்க. போட்டித் தேர்வுக்கு உண்டான வகுப்புகள் வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவலோட இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் இன் த ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். பின் வரவனற்றுள் எது உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபிசாய் அப்படின்றது உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்றத பார்த்துக்காங்க. இது 23 ஆகஸ்ட் 2006 அன்றைய தினத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றதையும், அக்மார்க் அப்படின்றது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், இதுவும் வந்து உணவு தரக்கட்டுப்பட்ட நிறுவனம் தான். அதே போல எஃப்இஓ அப்படின்றது ஃப்ரூட் ப்ராசஸிங் ஆர்டர் அப்படின்னு சொல்றதுனால தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுக்குறோம், இதுவும் உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். ஆனா இந்த எஃப்ஐசிசிஐ அப்படின்றது உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல. ஸோ சரியான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெர்னீசியஸ் அனிமியா இஸ் ஏ டெஃபிஷியன்சி ஆஃப் டேஸ் விட்டமின் அப்படின்ற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பெர்னீசியஸ் ரத்த சோகை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு யார் அப்படின்ட்டு நமக்கு பாருங்க, அயன், சயனோவோப்பழமை, ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விட்டமின் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நமக்கு வந்து சயனோவோப்பழமை அல்லது விட்டமின் B12 அப்படின்னு சொல்றோம். இந்த விட்டமின் B12 மூலமா தான் யாரு வருவாங்க நடக்கிற பெர்னீசியஸ் அனிமியா. மேபி இதே கேள்வியை வந்து வெறுமனே அனிமியா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா, வெறுமனே அனிமியா ரத்த சோகை அப்படின்ற வார்த்தை மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு ஃபோலிக் ஆசிட்டையும் சொல்லலாம். பட் எப்ப பெர்னீசியஸ் அப்படின்ற வார்த்தை வருதோ அப்ப வந்து இது விட்டமின் B12 சொந்தமானது அப்படின்றத பாத்துக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். இந்த ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றது டிஸ்கவர்ட் தி பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டா ஜே ஜே தாம்சன் அப்படின்றது சரியான ஆன்சர். ஜே ஜே தாம்சன் அப்படின்றது எலக்ட்ரான். புரோட்டானை கண்டுபிடிச்சவர் வந்து நமக்கு கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவர் அல்லது ரூதர் ஃபோர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ரூதர் ஃபோர்ட் இவர் தான் புரோட்டான் அப்படின்னு பெயர் வைத்தவர். புரோட்டானை கண்டுபிடித்தவர் வந்து நமக்கு கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் தான் நமக்கு சரியான ஆன்சர் யார் அப்படின்னு கேட்டா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றது. பாசிட்ரானை கண்டுபிடிச்சவர் வந்து ஆண்டர்சன் அப்படின்றவர் பாசிட்ரானை கண்டுபிடித்தவர் அப்படின்றத பாத்துக்காங்க. அடுத்த க்வெஸ்சனுக்கு போவோம். The reaction that takes place in rusting of iron in is oxidation. Because iron is converted into its oxide அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தலில் நடைபெறும் வினை வந்து ஆக்சிஜன் ஏற்றம் ஆகும், ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளாக மாற்றப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நமக்கு இரும்பு உடைய வேதியியல் வாய்ப்பாடு வந்து Fe2O3, இது இரும்புடைய ஆக்சைடு ஓரு. இது யாரு இருக்கிறப்ப அப்படின்னு கேட்டா காற்று முன்னிலையில், அதாவது ஆக்சிஜன் முன்னிலையிலும் கூடவே நமக்கு நீர் அல்லது மாய்சர் ஈரப்பதமான சூழ்நிலையில் வந்து யாரா மாற்றப்படும்னா Fe2O3. அதே போல N டைம்ஸ் நமக்கு வாட்டர் பாருங்க, இரும்பா இருந்தது அதனுடைய ஹைட்ரேட் நீரை வந்து ஏற்றிருக்கு, அதாவது ஆக்சிஜன் கூட ஆட் ஆயிருக்காங்க. அதனால இந்த வினை என்ன பேர் சொல்றோம், ஆக்சிஜன் ஏற்ற வினை அப்படின்ற பேரை கொடுக்கறோம். இது ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது அப்படின்றதும் சரிதான். இதுக்குதான் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டா ரஸ்ட் அல்லது துரு அப்படின்னு பேர் சொல்றோம். ஸோ துருவினுடைய வேதியியல் பெயர் அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. நமக்கு ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு, நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு. இந்த துரும்பினுடைய அதாவது துருவினுடைய நிறமும் கேட்பாங்க, செம்பழுப்பு நிறம். செம்பழுப்பு நிறம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்பழுப்பு நிறம். அடுத்த க்வெஸ்சன் போவோம். நமக்கு சூஸ் கரெக்ட் ஆசிட் அண்ட் இட்ஸ் யூசஸ், எந்த அமிலமும் அதனுடைய பயன்களும் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நைட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களினுடைய செரிமானம், இது வந்து தவறு. இந்த இடம் நைட்ரிக் கிடையாது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது சரி. சல்ஃபியூரிக் அமிலம் வந்து குளியல் சோப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சல்ஃபியூரிக் அமிலம்ன்றது தவறு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து குளியல் சோப்பு. வினிகர் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கு அப்படின்றது இதுதான் நமக்கு சரி.
நம்ம டே டு டே லைஃப்ல வினிகரை வந்து உணவு பதப்படுத்தும் பொருளா பயன்படுத்தும். அடுத்து பென்சாயிக் அமிலம் வந்து சலவை சோப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன சோப்பு அப்படின்னு கேட்டா நமக்கு சலவை சோப்பு அப்படின்றது சரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நமக்கு த கேஸ் விச் கேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் மெயின்லி ஃபார் தாஜ்மஹால் டர்னிங் எல்லோ, தாஜ்மஹால் வந்து மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கா. நமக்கு எஸ்ஓ டூ தான் காரணம், சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்ஓ டூ. மேபி இது ஆப்ஷன்ஸ்ல இல்லைன்னும் பொழுது நமக்கு என்ஓ டூ நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றத பயன்படுத்தலாம். இவங்க தான் எதற்கு காரணம்னா அமிலமலை ஆசிட் ரெயின், அமில மலை அப்படின்றது உருவாவதற்கு காரணமான வாயுக்கள்னா இவங்க ரெண்டு பேரும். அமிலமலை உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா புதைப்படிவ எரிபொருட்களை எரித்தல், புதை படிவ எரிபொருட்கள், புதைப்படிவ எரிபொருட்களை வந்து பயன்படுத்துறது, புதைப்படிவ எரிபொருட்கள். யாரு சார் அந்த புதைப்படிவ எரிபொருட்கள்னா மெயினா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் பொருட்களை பயன்படுத்துறது. நிலக்கரி பெட்ரோலியம் பொருட்களை பயன்படுத்துறதுனால வெள்ளை நிறத்தில் உள்ள தாஜ்மஹால், தாஜ்மஹால் வந்து ஜென்ரலா ஒயிட் மார்பிள்ஸ் அதாவது கால்சியம் கார்பனேட்டால கட்டப்பட்டிருக்கும். இது யாரா மாறும் அப்படின்னு கேட்டா அந்த அமிலமலையில் பாதிக்கப்பட்டு எல்லோ மஞ்சள் நிறமாக மாற்றப்படுது, எல்லோ கலரா மாறுது. தட் மீன்ஸ் கால்சியத்தினுடைய ஒரு உப்பா மாறும் அப்படின்றத பாத்துக்காங்க. அடுத்த கேள்வி, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு குக்கிங் கேஸ் கண்டெய்ன்ஸ் எல்பிஜி விச் மீன்ஸ், எல்பிஜி அப்படின்றது உண்டான அப்ரிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு லோ ப்ரெஷர் கேஸ் கிடையாது, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது சரியானது, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்றது சரியானது. இதுவே வந்து நமக்கு எல்என்ஜி அப்படின்னு கொடுப்பாங்க, எல்என்ஜி அப்படின்றது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு அப்படின்றது எல்என்ஜி அப்படின்னு சொல்றோம். அதே வந்து சிஎன்ஜி அப்படின்ற வாயு இருக்கு, சிஎன்ஜின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், நமக்கு அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி அப்படின்ற பேரை வந்து கொடுக்கறோம் பாத்துக்கங்க.